ஓம் சக்தி. இந்த நாள் அன்னை ஆசையுடன் வெற்றி பாதைகளில் பயணிக்கும் நாளாக அமையட்டும் சக்திகளே. விஞ்ஞான அறிவும் முன்னேற்றமும் பெருக பெருக பல ரூபங்களில் நோய்களும் பெருகும். மனிதர்களிடம் தீய வினைகளும் தீய எண்ணங்களும் செயல்படும் வரை விஞ்ஞானத்தால் பலன் கிடைப்பதில்லை. அன்பு, பண்பு, பாசம் இருந்தால் எதிலும் பலன் கிடைக்கும். அதற்கு அன்னையின் அருள்வாக்கை கேட்போமா? இதோ அன்னையின் அருள்வாக்கு. திருமணம் இனிது நிறைவேறவும், திருவிழாக்கள் இனிது நிறைவேறவும் காப்பு நான் அணிகிற, அதாவது காப்பு கட்டுதல் வழக்கம் உள்ளது. ஒரு கட்டுப்பாடு விதித்துக் கொள்ளவே அந்த காப்பு நூல். அதுபோல வாழ்க்கைக்கு வேலி போல பாதுகாப்பு தருவது சக்தி மாலை. நீ அணியும் சக்தி மாலைதான் உனது மனசாட்சி. 100 பேருக்கு இருமுடி போட்டு அழைத்து வந்து ஆன்மீகத்தில் ஈடுபடுத்த வேண்டும். அவ்வாறு இல்லையேல் ஒருவனே 100 பேரை அழிக்கும் நிலை ஏற்படும். அன்னையின் இந்த அருள்வாக்கின் விளக்கம், எந்த தடங்களும் இன்றி, தீய சக்திகளின் தொல்லைகள் இன்றி நம் வீட்டு திருமணமோ அல்லது ஊர் திருவிழாக்களோ இனிது நிறைவேற பாதுகாப்பு கருதி ஆரம்பத்திலேயே காப்பு கட்டும் வழக்கம் உண்டு. அதுபோல நாம் அணியும் சக்தி மாலை குருவருளுடன் திருவருளும் சேர்ந்து குருவின் பாதங்களில் சமர்ப்பித்து நாம் அணியும்போது அதன் சக்தி பன்மடங்காகிறது. அது நமக்கு நல்வழி காட்டி பாதுகாக்கிறது. நம் கஷ்டங்கள் தீர்க்கும் சக்தி மாலையின் சிறப்பை கூறி பலரையும் அழைத்து வந்து இருமுடி செலுத்துவதனால் பல குடும்பங்கள் மேன்மையடையும். அதனால் சமுதாயமும் நாடும் முன்னேறும். கெட்ட எண்ணங்கள் நம்மிடமிருந்து விலகும். ஓம் சக்தி. சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐக்கனை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள். ஓம் சக்தி.